हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। कलये सुंदराकारं सदैकप्रियदर्शनं अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदं आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोन्मयाधिकरतश्चार्थेष्व विज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गोऽमृषां धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं। सत्यं परं धीमहि धर्मप्रोजितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते अग्रकृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। श्री हरये नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय। சிவபதியான பகவான் ஸ்ரீஹரி நம்முடைய மாதிரி சக்கிய சமேத பிரேமிக்கவர்த தாக்கூர்ஜியினுடைய ஒரு அபார கருணையாலும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியினுடைய ஒரு அற்புத கிருபையாலும் ஸ்ரீமத் பாகவதத்துல சதுஷ்லோகி அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமான பகவானுடைய ஒரு உபதேசம். சாட்சாத் ஸ்ரீமத் பாகவதத்தையே நாலே நாலு ஸ்லோகத்துல பாகவத சாரத்தை பிரம்மதேவருக்கு பகவான் உபதேசம் பண்ண ஒரு ஸ்லோகங்கள். நம்ம நேற்று தினமே சொன்னது போல சகல விதமான தத்துவங்களும் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த நாலு ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த அடிப்படை தத்துவங்களை புரிஞ்சுட்டோமானால் ஸ்ரீமத் பாகவதத்துல எல்லா விதமான தத்துவ விஷயங்களையும் நம்மளால ஓரளவுக்கு கிரகிச்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த சதுஸ்லோகிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. இதுல நேற்று தினம் சொன்னோம் ஏழு ஸ்லோகங்கள் மொத்தம் சப்த ஸ்லோகி அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் ரெண்டு ஸ்லோகம் அவதாரிகையா பகவான் சொல்றான் தான் என்ன சொல்ல போறேன் தான் எப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ண போறேன் அப்படிங்கறத முதல்ல சொல்றான். ஞானம் பரமகுஹ்யம் மே யத் விஜயான சமன்விதம் ச ரகசியம் தத் அங்கம் ச கிரகாண கதிகம் மயா அப்படின்னு கிரகாண பெற்றுக்கொள் நான் சொல்லி நீ அதை வாங்கிக்கோ. என்ன 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 கொடுக்க போறேன் அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு ஞானம் பரமகுஹ்யம் கோட்டி ஜென்மமானாலும் அந்த ஞானத்தை அடையணுங்கிற ஆசை கூட ஒருத்தருக்கு வருதுங்கிறது அப்படி துர்லபம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு குஹ்யமான ஒரு ஞானம் 84 லட்சம் யோனிகள்ல ஏதோ ஒரு ஜீவனுக்கு ஒரு குரு கிருபைக்கு அந்த ஜீவன் பாத்திரமாய் இப்படி ஞானத்தை அடையணும் அப்படிங்கிற ஆசை அந்த ஜீவனுக்கு வருமே அந்த அப்பேற்பட்ட ஒரு ஞானம். இந்த ஞானம் அப்படிங்கிறது சாஸ்திர ஞானம் அப்படின்னு ஒண்ணு, அந்த ஞானத்தை அனுபவத்துல இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு. சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா சாஸ்திரம் தான் எல்லாத்துக்குமே பிரமாணம், அதுதான் நமக்கு அடிப்படை. என் அனுபவத்துல எனக்கு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதுனால மட்டும் அதை ஏத்துக்க முடியாது இல்லையா. நமக்கு என்ன அனுபவத்துல இருக்கோ அது சாஸ்திரத்திலயும் அதுக்கு பிரமாணம் இருந்ததுனால அதை ஏத்துக்க முடியும். எப்பேற்பட்ட மகான்கள்லாம் சாஸ்திரம் படிக்காமயே அவர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு அபரோக்ஷான பூதி ஏற்பட்டிருக்கு, அவர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஞான அனுபவம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த ஞான அனுபவத்துல அவ இருக்கும் பொழுதும் அவர்கள் என்ன நமக்கு காமிச்சிருக்கா அப்படின்னா, பின்னாடி யாராவது சாஸ்திர விஷயமா கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அவகிட்ட ஒரு புஸ்தகத்தையோ ஒரு சாஸ்திர விஷயமா அவர்கள் கேள்வி கேட்கும் போதோ அப்ப என்ன தெரியாதுன்னா, இவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அனுபவம் இவர்களுக்கு இருந்திருக்கோ அந்த அனுபவம் அப்படியே அந்த சாஸ்திரத்துல இருக்கு, அந்த சாஸ்திரத்துல இருக்கிறதா இவாளுக்கு அனுபவத்துல வந்திருக்கு அப்படிங்கறது தெரியறது இல்லையா. அப்ப சாஸ்திரமும் அனுபவமும் ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது, ஒண்ணு இல்லாம ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. சாஸ்திரம் எல்லாம் அனுபவம் வரலாம், ஆனா அந்த அனுபவம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு உபதேசம், நம்ம அனுபவத்துக்குன்னா அது இருக்குமே தவிர அது ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணணும்னாலும் சாஸ்திரம் வேணும். அந்த அனுபவம் சரியான அனுபவமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் சாஸ்திரம் வேணும். இது முக்கியம். சாஸ்திரம் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுடுத்து அனுபவம் இல்லை அப்படின்னா அது வரட்டு ஞானமா போயிடும். அதனால ஒரு அகங்காரம், எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு புத்திக்கு இது புரிஞ்சுடுத்து, புத்திக்கு புரியறதுனாலே அது ஞானம்னு அர்த்தம் இல்லை இல்லையா. அப்படி புத்திக்கு மட்டும் புரிஞ்சா போறாது, அனுபவத்துல இருக்கணும் அப்படிங்கறதுனால ஞானம் பரமகுஹியமே எத் விஞ்ஞான சமன்விதம் அப்படின்னு அந்த அனுபவத்தோட கூடிய ஞானத்தை நான் உபதேசம் பண்றேன், உபதேசம் பண்றேனோட கொடுக்குறேங்கிறார். அது எதோட அப்படின்னா, ச ரகசியம் தது அங்கம் ச, இந்த ஞானத்தை இந்த அனுபவத்தோட கூடிய அந்த ஞானத்தை அடையறதுக்கான சாதனம் என்ன, மீன்ஸ் என்ன அப்படின்னா கர்ம மார்க்கம், அதுதான் அதுக்கு சாதனமா சொல்றார். அது இது இந்த ஞானத்தை அடைஞ்ச பலன் என்ன அப்படின்னா பக்தி அப்படிங்கிற ரகசியத்தை சொல்றார். ச ரகசியம் அப்படின்னு இது எல்லாத்தையும் கூட இது எல்லாத்தையும் சேர்த்து இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை உமக்கு நான் அருள்றேன், நீ அதை பெற்றுக்கொள் அப்படின்னு பகவான் சொல்ல, அதோடு மட்டும் இல்லாம தன்னுடைய ஒரு தன் விஷயம் வேற என்ன சொல்ல போறோம்னு சொல்லும் பொழுது இந்த தன்னுடைய பிரபாவம் என்ன, தன்னுடைய ஸ்வரூபம் என்ன, யாவானகம் யதாபாவோ யத் ரூப குணகர்மகா ததைவ தத்துவ விஜானம் அஸ்துதே மதனுகிரகாத் அப்படின்னு. இப்பேற்பட்ட ஞானம் எப்படி ஏற்படும்னா பகவத் அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் ஏற்படும். அப்படி இல்லாத போனா சர்வதா இந்த ஞானம் ஒருத்தருக்கு ஸ்வப்பிரயாசினால ஏற்படக்கூடிய விஷயமே இல்லை. ஏன்னா இன்று தினமே சொன்னோம், பகவான் தான் இந்த மாயையை நம்ம மேல போட்டிருக்கான். இந்த மாயையை யார் போட்டானோ அந்த மாயாவியே அந்த மாயையை நம்ம கிட்டே இருந்து எடுத்தாதான் உண்டே தவிர, விளக்கினாதான் உண்டே தவிர நம்ம கையில எதுவும் இல்லை. அதனால பகவானே சொல்றான், என் அனுகிரகத்தினால உனக்கு இந்த ஞானம் உண்டாகும். எந்த ஞானம் அப்படின்னா யாவான் அகம், நான் என்னோட ஸ்வரூபம் எத்தகையது, இப்படி அவ்யயமா அனந்தமா சத்தியமா ஆனந்தமா எப்படி பகவான் சித்ரூபமா எப்படி இருக்கானோ அந்த பகவானுடைய ஒரு ஸ்வஸ்வரூபம் எத்தகையது அப்படிங்கிறதையும், சர்வசரண்யன் என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா, சர்வஜ்யன் எல்லாம் அதெல்லாம் பகவானுடைய பிரபாவங்கள். அப்ப என்னுடைய ஒரு பாவம் எப்படி இருக்கு, பிரபாவம் எப்படி இருக்கு, என்னுடைய ஒரு ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரெண்டுத்தையும் சொன்னார். அது ரெண்டு சொல்லிட்டு மேல சொல்றார், என்னோட ரூப குண கர்மக்கா அப்படின்னு, ரூபம் எத்தகையது, என் குணங்கள் எத்தகையது, என் சேஷ்டிதங்கள் எத்தகையது அப்படிங்கிறதையும், தத்துவதா என் அனுகிரகத்தினால அது எப்படி எப்படி உண்டோ அப்படி எப்படியே உனக்கு தத்துவதா உனக்கு அதை அருள்றேன் அப்படிங்கிறார். பகவானுடைய ரூபமோ குணமோ அல்லது சேஷ்டங்களோ அத்தனையுமே எப்படி இருக்குன்னா திவ்யமா இருக்கு, எதுவுமே பிராகிருதம் கிடையாது, எதுவுமே வந்து ஒரு பஞ்சபூதங்களால ஆன பாஞ்ச பௌத்திகமான சரீரம் கிடையாது, தேஜமயம் கிடையாது, வாயுமயம் கிடையாது, தமோமயம் கிடையாது, சின்மயமான ஒரு ரூபம் பகவானுடையது. அவன் குணங்கள் அப்படிங்கிறதும் திவ்யமான குணங்கள். நிர்குணம் அப்படின்னா சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராகிருத குணங்கள் இல்லையே தவிர பகவானுக்கு கல்யாண குணங்கள் உண்டு என்று சொல்லி அதுக்கு மேல சொன்னார், பகவானுடைய கர்மங்கள் எல்லாமே திவ்யமானது, இந்த திவ்யம் இதெல்லாம் தெரிஞ்சுண்டாலே அவர்களுக்கு பிறப்பு கிடையாதுன்னு பகவான் கீதையில சொல்றான் அப்படிங்கிற பரியந்தம். இதுதான் ரெண்டு ஸ்லோகங்களா பகவான் ஒரு அவதாரிக வச்சான் சதுஷ்லோகிக்கு. இப்ப தத்துவங்களை எடுத்து சொல்றான், தத்துவங்கள் அப்படின்னு எடுத்துட்டா ஈஸ்வர தத்துவம், ஜகத் தத்துவம் இல்ல மாயை தத்துவம், ஈஸ்வரன் ஜகத் இல்லனா மாயை இல்லனா ஒரு ஜீவன் ஜீவ தத்துவம் அப்படிங்கிறது ஒரு ஆத்ம தத்துவம், இது இந்த மூணு தான் தத்துவம் அப்படின்னு சொன்னா இவ்வளவுதான் இருக்கு மொத்தமே, இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னும் பொழுது இந்த லோகத்தை நம்ம பாக்குறோம் இல்லையா. இந்த உலகம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, இப்ப உலகம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன பிரமாணம், உலகம் இருக்காங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா பிரத்யக்ஷமே பிரமாணம்,
கண்ணுக்கு தெரியறது அதனாலே பிரமாணம் எனக்கு தெரியறதே அப்படின்னு சொல்றோம் இல்லையா என் கண்ணுக்கு ஆகாசம் தெரியறது எனக்கு பூமி தெரியறது எனக்கு சுத்தி இருக்க வானம் தெரியறது இந்த உலகம் எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப லோகம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் பிரத்யட்சமே பிரமாணம் சாஸ்திரம் படிச்சுதான் உலகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது ஒருத்தர் என்கிட்ட இதை பத்தி உலகம் ஒண்ணு இருக்கும் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் எனக்கு சொன்னாதான் அது தெரியும் அப்படின்னு கிடையாது நமக்கே நம்ம பாக்குறோம் அப்படிங்கறதுனாலே பிரத்யட்ச பிரமாணத்தினாலேயே உலகம் இருக்குன்னு தெரியறது இந்த உலகம் என்ன அப்படின்னா இந்த உலகம் மாயை அப்படின்னு சொல்றோமே அந்த மாயையோட ஒரு ஸ்தூல ரூபம் இந்த உலகம் மாயையோட ஒரு சூக்ஷ்ம ரூபம் தான் மூல பிரகிருதி அப்படின்னும் அவ்யக்தம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா பிரதானம் அவ்யக்தம் பிரகிருதி மூல பிரகிருதி அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னன்னா இந்த ஜகத் அப்படிங்கிறது மாயையோட ஸ்தூல ரூபம் கிராஸா மாயையோட ஒரு கிராஸான ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த உலகம் அதே மாயையோட ஒரு சட்டில் அப்படிங்கிறது அதோட மூல அதோட அடிப்படையான ஒரு ஃபார்ம் அதுதான் வந்து மூல பிரகிருதி அப்படின்னு சொல்றோம் இந்த மாயை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஈஸ்வரனோட சக்தி இந்த ஈஸ்வர சக்தியா இருக்கக்கூடிய இந்த மாயை அப்படிங்கிறது ஜடம் இது 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 ஒரு தத்துவம் அடுத்தது என்ன அப்படின்னா ஜீவ தத்துவம் இல்ல ஆத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லணும் இந்த உலகம் வந்து தெரியறது அப்படின்னு சொல்றோம் யாருக்கு தெரியறது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்றோம் இப்ப நான் யார் அப்படின்னா நான் இருக்கேன் உலகம் இருக்குன்னு ஏன் தெரியறதுன்னா என் கண்ணுக்கு தெரியறது அதனால பிரத்யட்சத்துக்கு தெரியறது அதனால இருக்கு நான் இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியறது அப்படின்னா இதுக்கு பிரத்யட்ச பிரமாணம் வேண்டாம் இதுக்கு சாஸ்திர பிரமாணம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நான் இருக்கேன் அப்படிங்கறது எப்படி தெரியறதுன்னா அது அது நேச்சுரலா தெரியறது இல்லையா சொத்த சித்தமா நமக்கு தெரியறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு நாள் ஒரு ஒரு ரூம்ல நிறைய பேர் இருக்கா ஒரு 100 பேர் சேர்ந்து இருக்கா ஒரு சத்சங்கத்துக்கு வச்சுப்போம் திடீர்னு கரண்ட் போயிடுது போனா அங்க இன்வெர்டர் எல்லாம் இல்ல அங்க எந்த விதமான ஒரு வெளிச்சமும் இல்ல அப்படியே கும் இருட்டா இருக்கு இப்ப கும் இருட்டா இருக்கும்போது கதை சொல்லிட்டு இருக்கவருக்கு சத்சங்கத்துல வந்து 100 பேர் இருந்தாலே அவளா உட்கார்ந்துட்டு இருக்காளா இல்ல கதவை திறந்து வெளில போயிட்டாளா இல்ல தூங்கிட்டாளா அப்படின்னு தெரியாது அவர்கள் இருக்காளான்னு தெரியாது இருக்கானா கேட்டு தெரிஞ்சுக்கணும் பேர் சொல்லி கூப்பிட்டு ராமா நீ இருக்கியா கிருஷ்ணா நீ இருக்கியா அப்படின்னு கேட்கணும் ஆனா தான் இருக்கோமான்னு யாரையாவது கேட்கணுமா நான் இருக்கேனா அப்படின்னு யாரையாவது கேட்கணுமா இல்ல நம்மளே நம்ம வந்து கிள்ளி பாத்துக்கணுமா நான் இருக்கேனா அப்படின்னு தொட்டு பாத்துக்கணுமா பேசி பாத்துக்கணுமா இல்ல கண்ணால பாத்துக்கணுமா என்ன பண்ணா நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் நமக்கே தெரியறது இல்லையா அந்த நான் நமக்கு இருக்கேன்னு ஒரு பிரமாணமே இல்லாம தெரியறதே இந்த நான் அப்படிங்கிறது இந்த ஜகத்துக்கு சாட்சியா இருக்கக்கூடியது இதுதான் ஆத்ம தத்துவம் இது சைத்தன்ய தத்துவம் சித் தத்துவம் இது மாயே ஜகத் அப்படின்னு சொல்றது அச்சித்தான தத்துவம் இது ஜட தத்துவம் இது சித் தத்துவம் அடுத்தது ஈஸ்வர தத்துவம் ஈஸ்வர தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஜடசக்தியா இருக்கக்கூடிய இந்த ஒரு மாயை அப்படிங்கிறதும் சரி இல்ல சைத்தன்ய சக்தியா இருக்கக்கூடிய இந்த ஜீவன் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டுத்தோட நியாமகனா இருக்கக்கூடியவன் ஈஸ்வரன் இந்த ரெண்டுத்துக்கும் நியாமகனா இருக்கவன் தான் ஈஸ்வரன் அப்ப என்ன அப்படின்னா இந்த லோகத்தை நான் பாக்குறேன் ஆனா நான் எப்படி இங்க வந்தேன் என்ன படைச்சவன் யார் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது நானே நான் படைச்சுட்டேன்னு சொல்ல முடியாது நேற்று தினமே சொன்னோம் நானே நான் படைச்சுட்டேன் நீ ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா நம்மளே நம்மள படைச்சுக்கிறதுக்கான ஒரு திறமை நமக்கு இருக்குமானால் அந்த ஒரு ஃப்ரீடம் நமக்கு இருக்குமானால் நம்ம வந்து எங்க பிறக்கணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ண முடியணும் அப்பதான் நானே என்ன படைச்சுட்டேன்னு சொல்லணும் இல்ல என்னோட மரணம் எப்ப எப்படி நடக்கணும் அப்படிங்கறதோ இல்ல எனக்கு மரணமே ஏற்படக்கூடாது அப்படிங்கறதோ என்னால முடிவு பண்ண முடியும் ஆனா ஜனனமோ மரணமோ நம்ம கையில இல்லைன்னு பொழுதே நம்ம சுதந்திரங்கள் கிடையாதுன்னு தெரியறது இல்லையா அப்ப என்ன அப்படின்னா நம்ம யாருக்கு அடிமையா இருக்கும் யாரோடைய ஒரு நிர்வாகத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது தான் ஈஸ்வர தத்துவம் அப்ப மொத்தம் என்ன அப்படின்னா ஈஸ்வரன் அப்படிங்கிறவனும் சைத்தன்ய தத்துவம் அந்த ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது பிரம்மம் அந்த ஈஸ்வரனுடைய ஒரு சக்தி அப்படிங்கிறது மாய அந்த ஈஸ்வரனுடைய அம்சம் அப்படிங்கிறது ஜீவன் இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது இதான் பகவான் ஒன்னொன்னா அழகா நமக்கு புரியற மாதிரி அழகா எடுத்து சொல்றான் முதல்ல எடுத்த உடனே எல்லாத்துக்கும் மூலமா அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு மூல காரணமான வஸ்து அப்படிங்கிறது பிரம்மம் இல்லையா அதுதான் வந்து ஸ்வரூபம் பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் அந்த ஸ்வரூபத்தை பகவான் முதல்ல எடுத்து சொல்றான் அஹம் ஏவாஸ்மேவாக்ரே நான் யத் யத் சதசத்பரம் பஷ்சாதஹம் யத் ஏதச்ச யோவசிஷ்யேத சோஸ்மியஹம் அப்படின்னு முதல்ல சொல்றான் பகவான் அஹம்
ஏவ ஆசம் ஏவ அக்ரே ந அந்யத் யத் சதசத் பரம் அப்படின்னுட்டா. அப்ப என்ன அப்படின்னா, திருக்காலத்திலும் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறான் பகவான். அகமேவ ஆசமேவ அக்ரே ந அந்ய சசத் பரம் பஷாதகம் ஏதச்ச யோ அவசிஷ்யத சோஸ்மியம். இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன், இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறமாவும் நான் தான் இருக்கேன், ஜெகத்தாகவும் நான் தான் இருக்கேன். இந்த ஜெகத்து பிரளயத்துல அழிஞ்சு போயிடுறது இல்லையா, அதுக்கப்புறமா மிச்சப்படுறது யாரு, அதுவும் நான் தான் அப்படிங்க சொல்றான். இப்ப என்ன, முக்காலத்திலையும் எப்பவுமே அழியாத அடிப்படை வஸ்துவா யார் இருக்கானா, நான் தான் இருக்கேன். அப்படின்னா நான் தான் இருந்தேன், நான் தான் இருக்கேன், நான் தான் இருக்க போறேன் அப்படிங்கறத இங்க அழகா சொல்றாரு. அகமேவ ஆசம் ஏவ அக்ரே அப்படின்னு ஆரம்பிச்சு உபனிஷத்துக்கள்ல இதுக்கு சத்வித்யா அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப பிரபலமான ஒரு உபனிஷத் மந்திரம் அது. சதேவ இதம் அக்ர ஆசி ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படிங்கிற விஷயத்தான் இந்த இடத்துல பாகவதம் ரொம்ப அழகா, அதே சதேவ இதம் அக்ர ஆசித் அப்படிங்கறத அகமேவ ஆசம் பகவானே சொல்றான். சதேவ இருந்தது சத்துதான் இருந்ததுன்னு சொல்றத நான் தான் இருந்தேன், ஏன்னா பகவான் தான் சத்தா இருக்கிறதுனால நான் தான் இருந்தேன்னு பகவான் வாக்கியமாவே வருது இது. அப்ப சதேவம் இதம் அக்ர ஆசி அப்படின்னா, சத் நான் வந்து இந்த சிருஷ்டி ஒண்ணு பாக்குறோமே, இதுக்கு முன்னாடி இந்த சிருஷ்டி எப்படி இருந்தது அப்படின்னா சத்தாகவே இருந்தது அப்படின்னு சொல்றது உபனிஷத். சத்தாகவே இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சூன்யமா இது இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா சில பேர் வந்து திடீர்னு இந்த லோகம் தோன்றுது அப்படின்னு சொல்றா இல்லையா, நம்ம சனாதன தர்மத்துலதான் இது ஒரு எண்ட்லெஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இந்த சிருஷ்டி சித்தி சம்ஹாரம் அப்படிங்கிற இந்த சைக்கிள் நடக்காத நாளே கிடையாது, இது இல்லைன்னு ஒரு காலமே கிடையாது. ஏன் அப்படின்னா காலம்னு வந்ததே, காலம்ங்கிற கான்செப்டே மாயைக்குள்ள இருக்கிறதுனால அந்த காலம்ங்கிறது வந்தாலே என்ன அர்த்தம்னா, சிருஷ்டி ஆரம்பிச்சிருக்குன்னு அந்த சிருஷ்டியில தான் காலமே இருக்கு. அப்ப அது இல்லாத காலம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, சிருஷ்டியோ சித்தியோ சம்ஹாரமோ இல்லாத காலம்னே ஒண்ணு இல்ல, நித்திய பிரவாகமா இருக்கக்கூடியது இது. அதனாலேதான் பகவானுக்கு சாஸ்வதன்னு பேருன்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த நித்திய பிரவாகமா இந்த ஒரு சிருஷ்டியோட லீலைய பகவான் பண்றதுனாலதான் அவனே சாஸ்வதனா இருக்கான் அப்படியா. அப்ப என்ன அப்படின்னா, நத்திங் கம்ஸ் ஃப்ரம் நத்திங் அப்படின்னு சொல்லுவா குருநாதரும். உபனிஷ கலிதர் மௌந்தியார்ல சொல்லும் பொழுது, பூமியில் போட்ட விதை முளை வருவதால் பூமிக்கு உயிர் உண்டு உந்திப்பற, இதை மறுப்பதற்கில்லை உந்திப்பறன்னு சொல்வார். ஏன் அப்படின்னா, ஜடமா இருந்ததுன்னா அந்த ஜடத்துல இருந்து ஒண்ணுமே இல்லாதல இருந்து ஒரு ஜீவன் ஒரு ஒரு லைஃப் வந்து இட் கேனாட் கம், லைஃப் இருந்தா லைஃப் வர முடியும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லாத வஸ்துல இருந்து ஒரு வஸ்து உருவாகவே முடியாது, இல்லவே இல்லைன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப இல்லைன்னு சொல்றதுலயே நம்ம சாஸ்திரங்கள் வந்து நாலு விதமான இல்லைன்றத சொல்றது. ஒரு வஸ்து இல்ல அப்படின்னா அது நாலு விதமா சொல்லலாம், அந்த இல்லைங்கிறத நாலு விதமா டிஃபைன் பண்ணலாம். என்ன அப்படின்னா, பிராக் அபாவம், பிரத்வஸ்தாபாவம், அந்யோனி அபாவம், அத்தியந்த அபாவம் அப்படின்லாம் சொல்லுவா. அபாவம்னா இல்லைன்னு அர்த்தம். ஆனா எந்த மாதிரி இல்லைன்னா, இதுக்கு முன்னாடி அது இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப வந்து ஒரு வாட்ச் நம்ம வந்து கையில பாக்குறோம், இந்த வாட்ச் வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இது இல்லை இப்ப இருக்கு அப்படின்னு ஒண்ணு உண்டு இல்லையா, அதுக்கு பிராக் அபாவம். இப்ப இதுக்கு இதுக்கு முன்னாடி அது இல்லைன்னு சொல்றது. அதே இந்த வாட்ச் வந்து அழிஞ்சு போயிட்டு கெட்டு போயிட்டு தொலைஞ்சு போயிட்டு அப்படின்னா, இது இது அழிஞ்சு போறதுக்கு அப்புறமா அது இல்லை அப்படின்னு ஒரு இல்லை இல்லையா. முதல் இல்லைங்கிறது இது கிரியேட் படைக்கிறதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு ஒண்ணு, இல்ல அழிஞ்ச அப்புறம் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு இல்லை. இன்னொரு இல்லை என்ன அப்படின்னா, இங்க சொல்ற அந்யோன்ய அபாவம் அப்படின்னா என்னன்னா, இது இருந்தா அது இல்லை, அது இருந்தா இது இல்லை அப்படின்னு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு விதமான அபாவம், அது ஒரு விதமான இல்லை. இவர் இருந்தா அவர் இருக்க மாட்டார், அவர் இருந்தா இருக்க மாட்டார், இருட்டு இருந்தா வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருந்தா இருட்டு இருக்காதுன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அது அந்யோன்ய அபாவம், இது இருந்தா அது இல்லைன்ற மாதிரி ஒரு இல்லை. இன்னொரு இல்லை என்னன்னா, அதுதான் அத்தியந்த அபாவம் அப்படின்னா என்னன்னா, சர்வத்தா இல்லவே இல்லை அப்படி ஒரு வஸ்துவே இல்லை. இதுக்கு சாஸ்திரம் கொடுக்கக்கூடிய உதாரணம் என்னன்னா, முயல் கொம்பு, மலடியோட புத்திரன், இல்ல ஆகாஷ புஷ்பம் இப்படிலாம் சொல்றா இல்லையா. இப்படிலாம் என்னன்னா, முயல் கொம்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, குதிரை கொம்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதாவது இப்ப இப்ப இல்ல அப்புறமா வரும் அப்படின்னோ, இருந்தது இப்ப இல்லாம போயிடுது அப்படின்னோ, அது இருக்கிறதால இது இல்லை அப்படின்னோ இல்ல. அந்த மாதிரி ஒரு வஸ்துன்னு இட் இஸ் இஸ் நெவர் பீன் கிரியேட்டட், இட் கனாட் பி கிரியேட்டட் பிகாஸ் இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் எவர். அண்ட் தட் விச் எக்ஸிஸ்ட் நவ் வில் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட், இட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டட் இன் சம் ஃபார்ம் ஆர் தி அதர் இல்லையா. அதனாலதான் எது இருக்கோ அந்த மேட்டர் அந்த எனர்ஜி எப்பவுமே இருக்குங்கிறா.
இல்ல அப்படின்னா அது எப்பவுமே முன்னாலேயே இல்லைன்னு அர்த்தம் அது அதுக்கு வந்து திரும்பி ஒரு தோற்றமே ஏற்பட முடியாது அதனால இங்க சொல்றா இந்த ஜகத் எப்படி இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி சூன்யம் ஒண்ணுமே இல்ல திடீர்னு ஜகத் வந்தது அப்படின்னு கிடையாது சத்தாகவே இருந்தது அப்படின்னு சொல்ற அது சத்தா இருந்தது ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாம சூக்ஷ்மமா இருந்தது இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியுது சத்தாவே இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜகத்தானது பிரம்மத்துல லயிச்சு பிரம்மமாகவே இருந்தது அப்படிங்கறதுதான் சத்தாகவே இருந்தது சதேவ இதம் அப்படிங்கிறது சத்தாகவே இதம் அக்ர ஆசைக்கு முன்னாடி சத்தாகவே இருந்தது அதுதான் ரொம்ப புரியற மாதிரி புராணங்கள் எல்லாம் ஸ்லோகம் சொல்லும் பொழுது ஏகோர் விஷ்ணு மகத் பூத்தம் பிருதக் பூத்தானி அநேகஷான்னு சொல்றோம்ல அந்த ஏகோர் விஷ்ணு மகத் பூத்தம்னா என்னன்னா அந்த பிரளய ஜலத்துல சிருஷ்டிக்கு முன்னாடி பகவான் சேஷ சயனத்துல பகவான் விஷ்ணு படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றோம் அந்த பிரம்மம் தான் அந்த பகவான் அந்த ஆதிசேஷன்னு சொல்றோம் இல்லையா பாகவதம் அந்த ஆதிசேஷன் தான் அவ்யாக்கிருதம் அனந்தாக்கியம்னு சொல்றது அந்த அவ்யக்தமா அவ்யக்தமா மூல பிரகிருத்தியா இருக்கக்கூடியதா ஒரு ரெப்ரசன்டேஷன் யாரு அப்படின்னா எங்க அனந்தன் தான் அதனாலதான் அவருக்கு அஞ்சு தலை பாம்புன்னு கூட சொல்லுவா அப்படி அந்த அஞ்சு தலைகள் தான் பின்னாடி சிருஷ்டியில பஞ்சபூதங்கள் ஆச்சு அப்படின்னு ஒரு தத்துவம் உண்டு அப்ப இதுதான் இந்த வேறுபட்ட சத்தாகவே இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி இந்த ஜகத்தானது சத்தாகவே இருந்தது பிரம்மமாவே இருந்ததுன்னா சிம்பிளா என்னன்னா சேஷசாயியா இருந்தான் பகவான் அப்படிங்கறத அப்படி சொல்ற இல்லையா இப்போ நம்ம தூங்கும் பொழுதே நமக்கே உலகம் தெரியல தூங்குறவனுக்கு உலகம் தெரியறதோ தெரியல அதே மாதிரி முழிச்சுட்டு இருந்தாலும் ஞானிகள் இருக்கா இல்லையா அவ கண்ணு திறந்திருக்கு முழிச்சுட்டு இருந்தாலும் அவரோட அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னா பிரம்மானுபவத்துல இருக்கிறதுனால அவர்களுக்கு உலகம் இல்லை அப்படின்னு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது சாட்சாத் அப்பேற்பட்ட பகவான் அந்த பரம்பொருள் அவன் யோக நித்ரையில இருக்கான் சேஷசாயியா அப்படின்னும் பொழுது அப்ப ஜகத் எங்கேயும் இல்ல ஜகத் அவனுக்குள்ளேயேதான் ஒடுங்கி இருக்கு அது அது அதை தவிர வேற ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கறத சொல்றார் பகவானுடைய யோக நித்ரையில அத சொல்றார் அகமேவாசம் ஏவ அக்ரே என்ன தவிர ஏதாவது ஒரு வஸ்து இருந்ததா அப்படின்னா ஏகமேவ அத்விதீயம்னு சொல்லிடுது உபனிஷத் அது ரொம்ப அழகு ஏக்கம் ஏவ அப்படின்னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன அத்விதீயம் இல்லையா ஒண்ணுதான் இருந்தது வேற இல்ல அப்படின்னா ஏன் ரெண்டா சொல்லணும் அப்படின்னா ஒண்ணு பகவான தவிர வேற ஒருவர் இல்ல பகவான தவிர வேற ஒரு வஸ்துவே இல்ல ஏக்கமேவ அவர் ஒருத்தர் தான் இருந்தார் அவரை தவிர வேற எதுவுமே இல்ல நத்திங் எல்ஸ் நோபடி எல்ஸ் அப்படின்னு நம்ம பகவான் யோகி ராம் சுரத்குமார் சொல்லும் பொழுது மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட் நத்திங் எல்ஸ் நோபடி எல்ஸ் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அது ரொம்ப அழகான வார்த்தை நத்திங் எல்ஸ் நோபடி எல்ஸ் அது தன்னை தவிர வேற ஒரு சைத்தன்யமா வேற ஒண்ணும் இல்ல இல்ல ஜடமா வேற ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கிற சொல்றாரு ஏகமேவ அத்விதீயம் வேற ஒருவரோ வேற ஒரு பொருளோ இல்ல இதையே அப்படி சொல்லணும் சிருஷ்டிக்கு முன்னாடி என்ன தவிர வேற ஒருத்தரோ வேற ஒரு பொருளோ அடியோட இல்ல அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா வழக்கமா ஏதாவது ஒரு காரியம் அப்படின்னு பண்ணணும்னு வச்சுப்போம் ஒரு பானை பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டாலோ இல்ல வந்து ஒரு ஆபரணங்கள் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டாலோ அதுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமா தெரியல காரணம் என்ன காரணம்னா ஒண்ணு உபாதான காரணம் ஃபார் த மெட்டீரியல் காஸ்ட் இன்னொன்னு நிமித்த காரணம் ஃபார் த இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ்ட் அதாவது எது பண்ணணும்னாலும் அது பண்றதுக்கான மெட்டீரியல் நமக்கு வேணும் இல்லையா திரவியம் வேணும் அதை வச்சுதான் அதை பண்ண முடியும் இன்னொன்னு பண்றதுக்கான நாலெட்ஜோடையும் ஸ்கில் செட்டோடையும் ஒரு ஆள் வேணும் அந்த இன்டென்ஷனோடையும் ஒரு ஆள் வேணும் இல்லையா அப்பதான் ஒரு ஒரு பானை அப்படின்னு எடுத்துட்டா பானை பண்றதுக்கு மண் வேணும் மண்ணு மட்டும் தானா பானை ஆயிடாது அதுக்கு ஒரு குயவன் வேணும் அந்த குயவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு அந்த மண்ணை வச்சுட்டு பானை பண்றதுக்கான ஒரு அறிவு இருக்கணும் அதை பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இருக்கணும் அந்த ஸ்கில் அவனுக்கு இருக்கணும் இல்லையா நாலெட்ஜ் இருக்கணும் ஸ்கில் இருக்கணும் அந்த இன்டென்ஷன் இருக்கணும் இதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ் அந்த குயவன் அப்படிங்கிறவன் தான் நிமித்த காரணம் இந்த மண் அப்படிங்கிறது தான் உபாதான காரணம் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் காரியம் ஒன்று எடுத்துட்டாலே அதுக்கு இந்த காரணங்கள் இருக்கும் இது தவிர சககாரிய காரணம் அப்படின்னு இது ரெண்டு மட்டும் இருந்தா போறாது சக்கரங்கள்லாம் வேணுங்கிறது வேற நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம் இதுல வந்து இது ரெண்டும் முக்கியமா தேவை இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப ஒரு ஆபரணங்கள் அப்படின்னு எடுத்துட்டாலும் ஒரு பத்தர் இருக்கார் பத்தர்னு ஒருத்தர் வேணும் அப்ப தங்கம்னு ஒரு திரவியம் வேணும் அப்பதான் வந்து குண்டலங்களோ ஒரு கங்கணமோ ஒரு செயினோ இதெல்லாம் பண்ண முடியும் இல்லையா அப்ப சிருஷ்டி அப்படின்னு எடுத்துட்டா இந்த ஜகத்து சிருஷ்டி ஆயிருக்குன்னா இது ஒரு காரியம் அப்ப இந்த காரியத்துக்கும் ரெண்டு காரணம் இருக்கணும் இல்லையா உபாதான காரணமும் நிமித்த காரணமும் இருக்கணும் இல்லையா அப்ப இந்த ஜகத்துக்கு உபாதான காரணம் எது அப்படின்னா
இந்த ஜகத் வந்து எதால ஆயிருக்கு பான மண்ணால பண்ண மாதிரி இது எதால ஆயிருக்கு அப்படின்னா பிரகிருத்தியால ஆயிருக்கு இப்ப பிரகிருத்தியால ஆயிருக்கு நம்ம சொன்னா உடனே என்ன தோணும் அப்படின்னா நிறைய பேர் லோகத்துல வந்து பிரகிருத்தினா இயற்கைவாதம் பேசுறா இல்லையா பிரகிருதிங்கிறது அதுவே இண்டிபெண்டான ஒரு என்டிட்டி மாதிரியும் அதுக்கே இதெல்லாம் பண்றதுக்கான சாமர்த்தியம் இருக்க மாதிரி சொல்றாளே அந்த மாதிரி பிரகிருதி இங்க சொல்லல பாகவதம் இங்க எப்படி சொல்றது அப்படின்னா இந்த பிரகிருதி சுதந்திரமான பிரகிருதி கிடையாது இது ஈஸ்வராதீனமா இருக்கக்கூடிய பிரகிருதி இது ஈஸ்வரனுடைய சக்தி இந்த ஈஸ்வர சக்தியா இருக்கக்கூடிய பிரகிருதி தான் இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு உபாதானம் பகவான் இருக்கான் இல்லையா அவன் தான் இதுக்கு நிமித்தம் அப்ப பகவான் நிமித்த காரணமாகவும் அவருடைய சக்தியானது இந்த பிரதானம்னு சொல்லக்கூடிய இந்த பிரகிருதி அப்படிங்கிறது உபாதான காரணமாகவும் இருந்துட்டு இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கான் பகவான் அப்ப இந்த இடத்துல வந்து இந்த உபாதானமா இருக்கக்கூடிய பிரகிருதி அப்படிங்கிறது பகவத் ஈஸ்வர சக்திங்கிறதுக்கு பகவானே வந்து கீதையில எத்தனையோ வாட்டி மம மாயா துரத்தியா அப்படின்னு என் மாயின்னு சொல்றான் மாயினம் து மகேஸ்வரம் அப்படிங்கிற வாக்குகள் எல்லாம் இருக்கு சாஸ்திரங்கள்ல இல்லையா அப்ப இந்த மாயைங்கிறது பகவானுடைய சக்தி ஈஸ்வர சக்தி அப்படின்னு தெரியறது ஆனா இந்த மாயைங்கிறது பகவான் சக்தியா இருக்கிறதுனாலயே பகவானை விட்டு இது அப்படின் ஒரு பகவானை விட்டு பின்னமான ஒரு வஸ்து கிடையாது பகவானை விட்டு அபின்னமா இருக்கு பகவான் கிட்ட அபின்னமா இருக்கக்கூடியது இந்த சக்தி ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் இது இப்ப ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுப்போம் அந்த கத்திக்கு வந்து வெட்டக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா அந்த வெட்டுற சக்தி மட்டும் எனக்கு வேணும் அந்த கத்தி வேண்டாம் அப்படின்னு சொன்னா கத்தியே கொண்டு வராம கத்திங்கிற ஆப்ஜெக்ட கொண்டு வராம அந்த சக்தியை மட்டும் நம்மளால கொண்டு வர முடியுமா முடியாது இல்லையா சக்தியையும் சக்திமானையும் நம்மளால பிரிக்கவே முடியாது ஏன்னா சக்திமான் ஏன் அவனுக்கு பேர்னா சக்தி அவனுக்கு இருக்கிறதுனாலதான் ஈஸ்வரன் ஏன் பேர்னா அவன் மாயைக்கு ஈஸ்வரன் ஜீவனுக்கு ஈஸ்வரனா இருக்கிறதுனாலதான் சொத்து இருந்தாதான் சுவாமி சம்பந்தி சப்தம்னு சொல்லுவான் இல்லையா அந்த மாதிரி இப்ப பகவான் வந்து சுவாமியா எப்ப ஆவான்னா சொத்து இருக்கணும் அவனுக்கு ஜகத் இருக்கணும் அவனுக்கு அப்பதான் அவன் சுவாமி ஆவான் அப்ப இந்த சக்திங்கிறது சக்திமான விட்டு பின்னமான ஒரு வஸ்துவா இல்லாததுனால இங்க என்ன சொல்லப்படுறதுன்னா உபாதானமும் நிமித்தமும் ரெண்டு விதமான காரணமும் பகவானாவே பகவானே ரெண்டாவும் இருக்கான் அப்படின்னு சொல்ற ஏன் பகவானே ரெண்டாவும் இருக்கான் சொல்றோம் அப்படின்னா சக்திக்கும் சக்திமானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அபிநத்துவத்தினாலே தவிர இதுக்கு அது அதுதான் வந்து இங்க பேசிக்கான ரீசன் இப்ப வழக்கமா வந்து நிமித்த காரணமும் உபாதான காரணமும் வேற வேறையா தான் இருக்கும் இல்லையா ஏன்னா குயவனையே வந்து பானே ஆக முடியாது மண்ணுன்னு ஒண்ணு தனியா தேவை ஆனா வேற ஒரு உதாரணம் எடுத்துட்டோமானா இப்ப வந்து ஒரு மெஜிஷியன் இருக்கான்னு வச்சுக்கோம் அந்த காலத்துலாம் வந்து ஸ்ட்ரீட் மெஜிஷியன்ஸ் எல்லாம் இருப்பான் அவளை நம்ம ஒரு ஒரு ஒன் ஆர் டூ ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி நமக்கு இருந்தவாளா கூட இருந்த பெரியவாளா கூட இதெல்லாம் பாத்துருக்கான் தெருல வருவான் மாய காட்டிட்டு வித்த மாய வித்த காட்டிட்டு அப்ப எல்லாரையும் கூப்பிடுவான் எல்லாரும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மாயாவி ஒரு மாங்கொட்டை எடுத்துப்பார் அந்த மாங்கொட்டையை தரையில போடுவான் தரையில போட்டா ஒரு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மாங்கொட்டையில அப்படி துளிர்க்கும் அதுல இருந்து ஒரு மாங்காய் செடி வரும் அந்த செடி அப்படியே மரமாகும் அந்த மரத்துல இருந்து உடனே ஒரு அதுல ஒரு பூ பூக்கும் அதுல ஒரு காய் காய்க்கும் அப்படியே மாம்பழமா மாறும் காத்துட்டே இருக்கும் போது ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அந்த மாங்கொட்டையா இருந்தது மா மரமாயி அதுல இருந்து ஒரு மாம்பழமா வந்து அந்த மாம்பழத்தை பிடிச்சி கொடுக்கவே கொடுப்பான் சாப்பிடுறதுக்கு அப்படி அது எடுத்து இப்படி மாம்பழம் எப்படிதான் வந்தது இப்படி ஒரு மாம்பழம் வந்திருக்கே இப்படி ஒரு மாம்பழம் வந்திருக்கேன்னு பார்த்துட்டே இருக்கும் போது எல்லா டக்கு டக்கு மறைஞ்சிரும் மாயாவிதான் இப்ப இந்த மாயாவி காஞ்ச அந்த மாமரம்ங்கிறது இவனை தவிர வேற ஒரு வஸ்து வச்சுட்டு அவன் பண்ணல அவனுடைய மாய சக்தி அவனுடைய இல்யூசிவ் பவர் இருக்கு இல்லையா அதை வச்சுட்டே காமிச்சான் இல்லையா அந்த மாதிரி பகவான் தன்னுடைய மாயா சக்தியே வச்சுட்டு தனியா ஒரு உபாதானம் இல்லாம தன் சக்தியாலேயே இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணான் அப்படிங்கிற ஆனா உபாதானம் நம்ம எதை சொல்றோம் உபாதானம் தான் மண்ணு நிறுத்தா அந்த மண்ணு தான் கெட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அ பாட் அதுதான் வந்து மாறுதல் அந்த மண்ணுக்குதான் மாறுதல் ஏற்பட்டு அது பானையா மாறுறது இப்ப உபாதானமும் பகவான் தான் சொல்லிட்டா பிரம்மமேதான் உபாதானம் பிரம்மமேதான் நிமித்தம் அப்படின்னு சொன்னா அந்த பிரம்மத்துக்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்படுறதா அந்த பிரம்மம் வந்து மாறுதல் ஏற்பட்டு ஜெகத்தா ஆயிருக்கானா இல்ல பிரம்மங்கிறது மாறுதல் ஏற்படவே முடியாது ஏன் அப்படின்னா பிரம்மங்கிறது அவ்யம் அது இம்யூட்டபிள் இல்லையா அது சேஞ்ச்லெஸ் அப்ப என்னன்னா அந்த பிரம்மத்தோட சக்தி அந்த ஈஸ்வர சக்தி நம்ம சொன்னோம் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம்ங்கிறது பிரம்மம் அதோட சக்தி அப்படிங்கிறது மாய அந்த மாயைங்கிறது ஜடம் அந்த ஜடத்துக்கு ஜடமா இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு தான் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் எல்லாம் ஏற்பட முடியும் சித்துக்கு டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்பட முடியும் சித்துல ஏற்பட டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது டிவைன் இட் இஸ் நாட் லைக் டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் அ ஜட பொருள்
ஏன் அப்படின்னா நம்ம நேத்தியா சொன்னோம் ஜடமா இருக்கக்கூடிய எல்லாமே ஆறு விதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது வந்து அண்டர்கோ பண்ணும் இல்லையா இருக்கு பிறக்கிறது இருக்கு வளர்றது மாறுறது குன்றுறது அழியறது அப்படிங்கறதுலாம் இருக்கு இல்லையா அப்ப இந்த மாயைங்கிறது ஜடசக்தி அந்த ஜடசக்தி தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நமக்கு இந்த சிருஷ்டியா இருக்கு எப்படி அப்படின்னா இப்ப சொன்ன உதாரணம் மாதிரி அந்த மாயாவியோட அவனோட மாயா சக்தி அவன் வந்து ஒரு மாயாவி அந்த மரத்தை காட்டுறான் அந்த மாமரம் வருது பழம் வருதுன்னா அவன் அந்த மரமா மாறலையே அவனோட சக்தி வச்சுட்டே அவன் பண்றான் இல்லையா வேற வஸ்துவும் எடுத்துக்காம அதே மாதிரி இங்க பகவானுக்கு பர்சே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படல அவரோட சக்திக்கு தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுறது அப்ப இந்த மாயாவியோட நம்ம கம்பேர் பண்ணா அப்ப ஜெகத்தும் மாயதானா மாய சக்தி தானா ஜெகத்து மாயாதான் ஆனா ஜெகத்து பொய் இல்லை அதுதான் வித்தியாசம் சில பேர் ஜெகத்தே இல்லைங்கிறா இல்லையா பாகவதம் அதை ஒத்துக்கல பாகவத சித்தாந்தம் என்ன அப்படின்னா ஜெகத் அப்படிங்கிறது பகவானுடைய மாய சக்தி அது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் நான் பிரத்யக்ஷத்துக்கு இருக்கே பிரத்யக்ஷத்துல எப்ப தெரியறதோ பிரமாண லட்சணாபியாம் பிரமேயா அப்படின்னு சொல்வான் என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்துக்கு வந்து உனக்கு ஒரு பிரமாணத்துக்கு ஒரு விஷயம் விஷயமாச்சுனாலே அது இருக்குங்கிறதுக்கு அதுவே அதுவே பிரமேயம் அதுவே வந்து விஷயமாயிடுறது இல்லையா when you can see something then it exists அவ்வளவுதான் அதை நீங்க சொல்ற ஜெகத்து இருக்கு ஆனா எப்படி இருக்குன்னா மாயிக்கமான ஒரு வஸ்து அது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப கனவு இருக்கா இல்லையா அப்படின்னா கனவு எல்லாம் பொய்னு முடிச்சுட்டவனா சொல்லலாம் கனவுல கண்டுட்டு இருக்கும் போது கனவு தெரியறது இல்லையா கனவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா கனவு உண்மையா பொய்யான்னு எல்லாம் அப்படிலாம் ஆனா கனவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நான் முடிச்சுனால நான் கனவு கண்டேன்னு சொல்றோமே கனவுன்னு ஒரு வஸ்து இருக்கு இல்லையா ஒரு பெனாமினன் இருக்கு இல்லையா அது இல்லவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் கனவுன்னு ஒரு பெனாமினன் இருக்கு அதோட நேச்சர் எப்படி இருக்குங்கிறது இட் இஸ் லெஃப்ட் டிஸ்கஷன் அது அப்புறமா நம்ம பாக்கலாம் அதே மாதிரி ஒரு காணல் நீர் அப்படின்னா காணல் நீர்னா ஒண்ணு இல்லவே காணல் நீர்னு இருக்கு அதனாலதானே அது காணல் நீர்னு பேர் வச்சிருப்போம் மிராஜ்னு ஒண்ணு இருக்கு அதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நீர் வேணா வண்டியில போயிட்டு இருக்கேன் தண்ணி தெரியறது ஆனா தண்ணி இல்லைன்னு சொல்லலாமே தவிர த கான்செப்ட் ஆஃப் மிராஜ்ன்றது இல்லைன்னு சொல்ல முடியுமா த ஃபெனாமினன் இஸ் ட்ரூ இல்லையா அப்ப ஜெகத்தோட நேச்சர் என்னங்கிறது அப்புறம் பாக்கலாம் ஜெகத்துங்கிறது இருக்கு ஆனா இல்லையா அது எப்படி அப்படின்னா மாயக்கமா இருக்கு இந்த மாயை பகவானுடைய சக்தியா இருக்கக்கூடிய மாயைதான் இந்த பரிணாமம் அடைஞ்சு ஸ்தூலமா இந்த ஜெகத்தை நமக்கு காட்சி தருது அந்த மாயை இந்த பகவானுடைய சக்தியான மாயைக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை ஏன் அப்படின்னா பகவானுடைய சக்தியா இருக்கிறதுனால அபிந்தமா இருக்கு சக்தியும் சக்தியமானும் ஒரு அபேதம் இருக்கிறதுனால பேதம் இல்லாததுனால சாக்ஷாத் பிரம்மமே உபாதானமாகவும் நிமித்தமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றார் அதனால இங்க சொன்னார் ஏகமேவ அத்விதீயம் அகமேவா ஹாசம் ஏவ அக்ரே ரெண்டு ஏவ வருது இல்லையா அகம் ஏவ ஹாசம் ஏவ அக்ரே அப்படிங்கிறத அகம் ஏவ அக்ரே ஏவ அப்படின்னு எடுத்துக்கோ இல்ல அகமேவ ஆசமேவ அப்படின்னு எடுத்துக்கிறவா இருக்கா அகமேவ ஆசமேவனா நான் தான் இருந்தேன் நான் இருக்க மட்டும்தான் இருந்தேன் அப்ப இந்த சிருஷ்டி காரியங்கள்லாம் நான் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் மட்டும்தான் இருந்தேன் முன்னாடியே நான் தான் இருந்தேன் அக்ரே ஏவ அகமேவ அக்ரே ஏவ அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா நான் தான் இருந்தேன் நான் மட்டும்தான் இருந்தேன் என்ன தவிர நிமித்தமோ உபாதானமோ கிடையாது சர்வ காரணமாவும் நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாலே நான் இருந்தேன் அப்படின்னா நான் எனக்கு ஒரு காரணம் உண்டான்னு கேள்வி கிடையாது ஏன் நான் காரணம் நான் காரியமா இருந்தாதுன்னா எனக்கு காரணம் காரிய வசூக்கு தான் காரணம் உண்டு பகவான் எப்படி இருக்கானோ அவன் தான் சர்வ காரணம் அவன் தான் மூல காரணமா இருக்கிறதுனால அவன் எந்த ஒரு காரணத்துக்கும் காரியமா இல்லாததுனால பகவான் சொல்றான் அகமேவ அக்ரே ஏவ நான் மட்டும்தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னான் நான்யத்ய சதசத் பரம் அப்படின்னு சொல்றான் என்ன தவிர சத்தாகவோ அசத்தாகவோ இருக்கக்கூடிய இந்த ஜகத்து எதுவுமே இல்லை அப்படின்னு சத்து அசத்துனா என்ன அப்படின்னா எப்பவுமே கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி இந்த வார்த்தைகளுக்குலாம் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஜகத்தை சத்துன்னு சொல்லலாம் அதாவது ஸ்தூலமான ஜகத்தை சத்துன்னு சொல்லலாம் சூக்ஷ்மமான ஜகத்தை அசத்துன்னு சொல்லலாம் இல்ல ஸ்தூலமான ஜகத்தை அசத்துன்னு சொல்லலாம் சூக்ஷ்மமான ஜகத்தை சத்துன்னு சொல்லலாம் ரெண்டுமே இன்டர்சேஞ்சபிளா சொல்லக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னா ஸ்தூலமான ஜகத்து கண்ணுக்கு தெரியறதுனால சத்துன்னு சொல்லலாம் இருக்கு அப்படின்னு சூக்ஷ்மமான ஜகத்து அப்படிங்கிறது இதுக்கு மூல காரணம் அது நம்ம கண்ணுக்கு தெரியாததுனால அது அசத்துன்னு சொல்லலாம் இல்ல இது தெரியக்கூடிய ஜகத்தா இருந்தாலும் இது அழியக்கூடியதா இருக்கிறதுனால இது அசத்துன்னு சொல்லிட்டும் சூக்ஷ்மமான ஜகத்து அதுல இருந்துதான் ஸ்தூலமா வந்து திரும்பி சூக்ஷ்மா மறையறது இல்லையா அது எப்பவுமே இருக்கிறதுனால அத சத்துன்னு சொல்லலாம் இங்க பகவான் சொல்றான் ஸ்தூலமான பிரபஞ்சமோ சூக்ஷ்மமான பிரபஞ்சமோ இது ரெண்டுமே இல்லை இது ரெண்டுமே என்ன நான் பகவானுக்குள்ள ஒடுங்கி
அவன் ஒருவன் தான் இருந்தான். சிருஷ்டிக்கு முன்னாடி வேற ஒரு பொருள் இல்ல, வேற ஒருவர் இல்ல, சூக்ஷ்மமாவோ ஸ்தூலமாவோ வேற சிருஷ்டி இல்ல, எல்லாம் ஒடுங்கி நான் ஒருவனே இருந்தேன் அப்படின்னு சொல்ல, சிருஷ்டிக்கு அப்புறமா என்ன ஆச்சு, சிருஷ்டிக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, பச்சாதகம் எத் ஏத்தச்ச யோ அவசிஷ்யேத சோஸ்மிஹம், பச்சாதகம் எத் ஏத்தச்ச, அதுக்கப்புறமா நான் சிருஷ்டிக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன், சிருஷ்டிக்கு அப்புறமா அப்படின்னா நான் தான் இருக்கேன் அப்படின்னா. ஏன் நான் தான் இருக்கேன் அப்படின்னா, காரிய காரண அபேதம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. காரிய காரண அபேதம்னா என்னன்னா, இப்ப மண்ணால ஒரு பானை பண்ணினோம் இல்லையா, அந்த பானைய பானைன்னு பார்க்கலாம், மண்ணுன்னு பார்க்கலாம். பானைக்கு காரணம் எது, மண்ணு. அந்த மண் இப்ப என்னவா இருக்கு, பானையா இருக்கு. அப்ப அந்த இடத்துல பானைன்னு பார்த்தா பானை, மண்ணுன்னு பார்த்தா மண் இல்லையா. அப்ப அந்த காரணத்துக்கும் காரியத்துக்கும் ஒரு அபேதம் இருக்கு, நம்ம எப்படி பாக்குறோங்கிறதுதான் பொறுத்து. இதுக்கு ரொம்ப அழகா குருநாதர் ஒரு உதாரணம் சொல்லுவார். என்னன்னா, ஒரு அம்மாவும் பொண்ணும் கடைக்கு போனான், இதோ பிறந்த நாள் வருது, நகை வாங்கலாம் அப்படின்னு போனான். நகை வாங்கலாம்னு போனா அந்த பொண்ணுக்கு வளையல் வாங்கிக்கணும்னு ஆசை, அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு செயின் வாங்கணும் அப்படின்னு ஆசை. அதனால கடைக்கு போனா அம்மா செயினா பாத்துட்டு இருக்கா, இவளுக்கு அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம், இவ போய் வளையலா பாத்துட்டு இருக்கா. அப்புறம் இவ வளையல வாங்க, அம்மா செயின் வாங்க, அவ அப்பாவுக்கு வேணும்னு ஒரு மோதிரம் வாங்க, இப்படி எல்லாம் பார்த்து 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 அதையும் சுலபமா வாங்காம, அது இந்த டிசைன் பார்த்து அந்த டிசைன் பார்த்து இவ்வளவு சவரனா பார்த்து அவ்வளவு சவரனா பார்த்து இதெல்லாம் இத்தனை பார்த்து இவ கடைசியில வாங்கி வீட்டுக்கு வந்து அழகா அந்த லாக்கர்ல போட்டு மூடி பூட்டி வச்சிருக்கா. ராத்திரி அவ தூங்கிட்டு இருக்கும்போது திருடன் ஒருத்தன் வந்தான், திருடன் வந்தான், நேரம் போனான், லாக்கரை உடைச்சான், திறந்தான், உள்ள பார்த்தா அவ புதுசா வாங்கி நகைகள் எல்லாம் இருக்கு. அவன் வந்து இது இது வந்து வளையல்னு பாக்கல, இது செயின்னு பாக்கல, இது மோதிரம்னு பாக்கல, இது கொலுசுன்னு பாக்கல, அப்படி அவன் என்ன பார்த்தானா, எல்லாம் தங்கம்னு பார்த்தா எடுத்துட்டு போயிட்டு இல்லையா. அப்ப எல்லாமே தங்கம் தான், நம்ம நாம ரூபமா கொடுத்தா அதுக்கு அதுக்கு வேற வேற பேர் கொடுக்குறோமே தவிர இருக்கிற வஸ்து என்ன அப்படின்னா, ஒரே வஸ்து தான் அங்க தங்கம் தான், வேற வஸ்துவே இல்லை. அதனால இந்த விஸ்வம் என்ன அப்படின்னா, இங்க சொல்ற காரணம், இந்த ஜகத்து காரணம் யாரு, இப்பதானே சொன்னோம் பகவான் தான் காரணம். ஏன் அப்படின்னா, அவனோட மாயா சக்தி தான் இந்த ஜகத்தை ஆயிருக்குன்னும் பொழுது காரணக்காரிய அபேதத்தினால இந்த ஜகத்து யாருன்னா, பகவானுடைய முதல் நாமம் சஹஸ்ர நாமத்துல விஸ்வம் அப்படின்னு வருது இல்லையா, இந்த ஜகத்தே யாருன்னு பகவான் தான், அவன் தான் இந்த ஜகத்தா ஆயிருக்கான், அவன் சக்தி தான் இந்த ஜகத்தா பரிணமிச்சிருக்கு அப்படிங்கறதுனால இதுல அபேதம் அபேதம் இருக்கிறதுனால சொல்றார், பச்சாதகம் எத் ஏத்தச்ச, நீ பின்னாடி சிருஷ்டிக்கு அப்புறம் எதை பாக்குறியோ அதுவும் நாதான். காரிய காரண அபேதத்தினால மட்டும் இல்ல, பகவான் இந்த சிருஷ்டிய பண்ணிட்டும் அதுக்குள்ள அதுக்குள்ள பிரவேசிச்சான்னு ஸ்ருதிகள்லாம் சொல்றது, அதுக்குள்ள பிரவேசிச்சிருக்கா எப்படி, நான் அந்தர்யாமியா, பகவான் எல்லாத்துக்குள்ளயும் அந்தர்யாமியா இருக்கிறதுனாலையும் இது பச்சாதகம் எது ஏத்தச்ச, அதுவும் நான் தான் இந்த சிருஷ்டி இந்த ஜெகத்தை நீ பாக்குறே அதுவும் நான் தான். யோ அவசிஷ்யேத சோஸ்மியம், சிருஷ்டிக்கு முன்னாடி நான் தான், சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் ஜெகத்தும் நானா தான், நான் தான் ஜெகத்தாவும் இருக்கேன். அப்புறம் பிரளயத்துக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, எது மிச்சப்படுறதோ அதுவும் நான் தான். ஏன்னா பிரளயம் என்ன ஆறுது, பிரளயத்துல பூமி இருக்கு இல்லையா, இந்த ரொம்ப காலம் இந்த பூமி என்ன ஆகும், அப்படியே ஜலத்துல மக்கி போயிடும். அந்த ஜலம் என்ன ஆறுது அப்படின்னா, அக்னி இருக்கு இல்லையா, அந்த அக்னி அப்படிங்கிற தத்துவத்துல அது அப்படியே வறண்டு போயிடும். அப்புறம் அது அப்படியே காத்துல மர்ஜ் ஆயிடும், அந்த காத்து அப்படிங்கறது ஆகாசத்துல மர்ஜ் ஆயிடும், ஆகாசம் போய் அவ்யக்தத்துல மர்ஜ் ஆயிடும், அந்த அவ்யக்தம் அப்படிங்கிறது பிரம்மத்துல போய் மர்ஜ் ஆயிடும். கடைசியில இருக்கிறது என்னன்னா, நான் தாங்கிறான் பகவான். அப்ப பிரளயத்துக்கு அப்புறம் இருக்கிறது நான் தான், நான் ஒருவன் தான் இருந்தேன், நான் ஒருவன் தான் ஜெகத்தாவும் இருக்கேன், இந்த ஜகத்தை அழிஞ்சதுக்கு அப்புறமா மிச்சப்படுறதும் நான் தான் அப்படின்னு சொல்றான். இதுதான் பகவானுடைய ஒரு சொல்லக்கூடிய தன்னோட ஸ்வரூப தத்துவம். இத கூட இது நிர்குணமா சகுணமா அப்படின்னு சொன்னா, பாகவதம் காட்டக்கூடியது சகுண பிரம்மம் அப்படிங்கறதுதான். ஏன் சகுண பிரம்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, யார் பேசிட்டு இருக்கா, நிர்குண பிரம்மா பேசிட்டு இருக்கு, சகுண பிரம்மம் தானே பேசிட்டு இருக்கு. பிரம்மதேவர் பாக்குறாரு இல்லையா, பரவாசு தேவனா பகவான் அப்படி அனந்தாசனத்துல உட்கார்ந்துட்டு கையை அப்படி பிடிச்சு கையை குலுக்கி கிட்ட பார்த்து அழகா கண்ணால பார்த்து அப்படி புன்முறுவல் பூத்து பகவான் பேசிட்டு இருக்கானே, இவ்வளவு அழகான ஒரு ரூபத்தை தரிசனம் பண்ண வச்சு இனிமையான வார்த்தைகளால பேசி உபதேசம் பண்ணக்கூடிய இந்த பகவானு நிர்குணம்னு எப்படி சொல்றது, சகுணம்தான் இந்த இடத்துல. ஏன்னா இந்த அர்த்தவாத பிரம்மாவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தரிசனத்தை இந்த கதையை வச்சுட்டு பார்த்தாலும் இது சகுணம்தான். இன்னொன்னு என்ன அப்படின்னா, சகுணமான பிரம்மத்தால் தான் சிருஷ்டி பண்ண முடியும், இல்ல இதுல பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஜீவனுக்கு இது இது கருமா அப்படின்னு கணக்கு யாரோ வச்சுட்டு இருக்காளே,
அப்ப அந்த ஞானம் இருக்கக்கூடியவனா தானே இருக்கணும். அப்ப சர்வஜ்ஞனா இருக்கக்கூடிய ஒருவன் தான் இந்த ஜெகத சிருஷ்டி பண்ண முடியுமே தவிர சர்வஜ்ஞத்துவமும் இல்லாத அப்படியே நிர்குணமா எந்த குணமும் இல்லாத ஒரு பிரம்மத்துக்கு சிருஷ்டியே பண்ண முடியாது. அப்ப இங்க எப்ப சிருஷ்டியை பத்தி சொல்றதோ அந்த தத்துவங்களை பத்தி இங்க சொல்றதோ அப்ப இங்க பேசக்கூடியது என்ன அப்படின்னா சாட்சாத்தா சகுண பிரம்மம் தான். சகுண பிரம்மம்னாலும் நாம ரூபம் இருக்குன்னு எடுத்துக்கணுமா அப்படின்னா முதலே நம்ம சொல்லிட்டோம் பகவானுடைய நாமமோ ரூபமோ குணமோ இதெல்லாம் அப்ராக்கிருதம், இதெல்லாம் சின்மயம், இதுக்கெல்லாம் அழிவு கிடையாதுங்கிறதுனாலயே சகுண பிரம்மம் தான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பகவத ரீதியா பக்தி சித்தாந்தமா இந்த இடத்துல சொல்றா. அடுத்ததா மாய தத்துவம், இந்த மாயைங்கிற தத்துவத்தை அடுத்தது பகவான் சொல்றார். ரிதே அர்த்தம் எத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி தத் வித்யாதாத்மனோ மாயாம் யதா பாசோ யதாத்மஹ அப்படின்னு முதல்ல தன்னுடைய ஸ்வரூபத்தை சொன்னான். இப்ப மாயைய சொல்றான் பகவான். இந்த மாயை அப்படிங்கிறது ரெண்டு விதம், என்னன்னா அதுக்கு வித்யை அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, அவித்யைன்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்த காட்டக்கூடியது மாயை, இல்லாதத கூட காட்டும், அதுக்கு ஒரு தன்மை உண்டு, இருக்கிறத கூட மறைக்கும். இப்ப மறைக்கிறதுங்கிறது அவித்யை, காட்டுறது அப்படிங்கிறது வித்யை, இது ரெண்டுமே வந்து மாயை பண்ணக்கூடியதா இருக்கு இல்லையா. அப்ப இந்த இடத்துல இல்லாத ஒரு வஸ்துவ காட்டுறது, இருக்கிறத மறைக்கிறது அப்படிங்கிறது மாயையோட ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம். இல்ல இதுக்கு ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரித்தே அர்த்தம் எத் பிரதியேத்னு சொல்றாரு இல்லையா, இது இந்த ரித்தே அர்த்தம் எத் பிரதியேத்தங்கிறத மாயை எப்பேற்பட்டதுங்கிறத சொல்றார். அர்த்தம் அப்படின்னா பொருள், ரித்தே அப்படின்னா இல்லாம, வேற ஒரு பொருள் இல்லாம தன் சக்தியான மாயையை வச்சுட்டே பகவான் சிருஷ்டி பண்ணாங்கிறத ரித்தே அர்த்தம் எத் பிரதியேத. இந்த ஜெகத்தை பாக்குறோமே, இந்த ஸ்தூலமான இந்த ஜெகத்து அது எப்படி பகவான் பண்ணானோ, அது எப்படி பண்ணான்னா எந்த சக்தியை வச்சுண்டு, அந்த சக்தியை தவிர வேற எதையுமே வேற எந்த விதமான உபாதான நிமித்தம் இல்லாம அந்த சக்தி மட்டும் வச்சுட்டு பண்ணாலும் அந்த சக்தி தான் மாயை அப்படின்னு காட்டுறார். அதுக்கு என்ன தன்மை, என்ன பிரதியேட்ட சாத்மனி யதாபாசோ யதா தமஹான். இந்த மாயை என்ன பண்ணும், இந்த மாயை சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இந்த மாயை இருக்காது, சில சமயத்துல சில பேருக்கு இந்த மாயை இருக்கும், சில சமயத்துல அவளுக்கு இந்த மாயை இருக்கு அப்படின்னு இருக்கு. எப்படி அப்படின்னா இங்க சொல்றாரு யதாபாசோ யதா தமஹா, காணல் நீர் மாதிரியும் இருட்டு மாதிரியும் அப்படின்னு உதாரணம் கொடுக்குறார். என்ன உதாரணம் அப்படின்னா இந்த மாயை சிலருக்கு தோணும் சிலருக்கு தோணாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அஜ்ஞானிகளுக்கு மாயை இருக்கு. எது வரைக்கும் இந்த சரீரம் தான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானோ அவன் மாயையில மாட்டிட்டு இருக்கான். எந்த க்ஷணம் நம்ம சொரூபம் அப்படிங்கறது நம்ம சைத்தன்ய சொரூபம் நம்ம அப்படிங்கறத யார் புரிஞ்சுக்கிறாளோ அவர்களுக்கு மாயை கிடையாது. அப்ப ஞானிகளுக்கு இந்த மாயை இல்லை, இந்த ஜகத்திலே இருந்தா கூட அவளுக்கு இந்த மாயை இல்லை, ஆனா அஜ்ஞானிகளுக்கு இந்த மாயை இருக்கு இல்லையா. இது எப்படின்னா சில பேர் நம்ம வந்து கார்ல போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு நல்ல வெயில் அடிக்கும்பொழுது நமக்கு ஒருத்தர் நம்ம ஓட்டிட்டே போயிட்டே இருக்கோம், நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு மிராஸ் தெரியுது, இந்த ரோட்ல அப்படியே தண்ணி இருக்க மாதிரி தெரியுது. பக்கத்துல இருக்கவளை கேட்டா இல்ல, பின்னாடி சீட்ல இருக்கவளை கேட்டா அவளுக்கு தெரியல, நமக்கு தெரியறதுனா அவளுக்கு தெரியும் இல்லையா. அப்ப சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியல, ஏன்னா அந்த ஆங்கிள் இருக்கலாம், நம்மளோட கண்ணோட ஒரு பெர்செப்ஷன் இருக்கலாம், நிறைய ஃபேக்டர்ஸ் இதுல இருக்கு இல்லையா. அப்ப சில பேருக்கு அந்த காணல் தெரியுது, சில பேருக்கு அந்த காணல் தெரியல. அதே மாதிரி சில பேருக்கு இருட்டு இருக்கு, சில பேருக்கு இல்ல. எப்படின்னா யார்கிட்ட கையில ஒரு தீபம் இருக்கோ அவளுக்கு இருட்டு இல்ல, யார்கிட்ட தீபம் இல்லையோ அவளுக்கு இருட்டு இருக்கு. அந்த மாதிரி மாயைங்கிறது சில பேருக்கு இருக்கு சில பேருக்கு இல்ல அப்படிங்கிறார். இன்னொன்னு சில சமயத்துல இருக்கு சில சமயத்துல இல்ல. எப்படி அப்படின்னா சாதாரண ஒரு ஜீவனை கூட ஒரு அஜ்ஞானியா இருக்கவர் கூட ஆனா ஒரு பக்தனா இருக்கான் அப்படின்னா சத்சங்கத்துல அவன் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்ப மாயையே இல்ல, மாயையே இல்ல. சத்சங்கத்தோட வெளில வந்துட்டா உடனே மாயை வந்து பிடிச்சுடுறது. அப்ப சத்சங்கத்துல இருக்கும்போது மாயை இல்ல, சத்சங்கத்துல வெளில வந்துட்டா மாயை இருக்குங்கிற ரீதியிலையும் சில சமயத்துல இருக்கு சில சமயத்துல இல்ல. எப்படின்னா யதா பாசோ யதா தமஹா, எப்படி இந்த காணல் நீர் அப்படிங்கிறது நல்லா மழை பெஞ்சு இருட்டா இருந்தா அப்ப இருக்காது, அப்பதான் மிராஜ் தெரியாது இல்லையா, வெயில தான் தெரியும். அதே மாதிரி இருட்டு அப்படிங்கிறது வெளிச்சத்துல கால வேளையில இருட்டு கிடையாது, சூரியன் இருக்கும்போது இருட்டு கிடையாது. அப்ப சில சமயத்துல இருட்டு சில சமயத்துல இருட்டு இல்ல, சில சமயத்துல காணல் நீர் சில சமயத்துல காணல் நீர் இல்லைங்கிற மாதிரி இது மாயையோட ஒரு தன்மை. எப்படின்னா சில பேருக்கு இருக்கு அந்த மாயை, சில பேருக்கு அந்த மாயை இல்ல, சில சமயத்துல சில பேருக்கு இருக்கு சில சமயத்துல சில பேருக்கு இல்ல. ஆனா இந்த மாயைங்கிறது ஈஸ்வரனோட சக்தி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது ஜடசக்தி, இது வித்யை அப்படிங்கறத உங்க காட்டவும் முடியும், அவித்யை அப்படின்னு இதை மறைக்கக்கூடிய தன்மையும் உடையதா இருக்கு அப்படின்னு அத சொல்றார். இப்படி பரமாத்ம ஸ்வரூபத்தையும் மாயையோட ஒரு தன்மையும் இது ரெண்டும் சொல்லிட்டு மேல சொல்றார். யதா மகாந்தி பூதானி பூதேஷு உச்சாவசேஸ்வனு
பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி ததா தேஷு ந தேஷ்வகம் அப்படின்னு மேல ஜீவ தத்துவத்தை சொல்ற. இல்ல எப்படி வந்து பகவான் ஆத்மா அப்படிங்கிறது ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவ விஷயங்களை இங்க எடுத்து சொல்ற. உலகத்தை நம்ம எடுத்துட்டோமானால் முழு உலகமே ரெண்டு தத்துவத்தால ஆகப்பட்டிருக்கு. என்னன்னா சித்து அச்சித்து ரெண்டும் இருக்கு. அச்சித்துனா எல்லாமே அச்சித்து, ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அப்படிங்கிறது தான் சித்து, அதுதான் சைத்தன்ய தத்துவம். அந்த ஆத்மான்னு ஒண்ணு இல்லைன்னா அந்த சரீரம் என்ன இருக்கும்? செத்து போயிட்டு, குருநாதர் அழகா சொல்வர், செத்து போயிட்டான்னு சொல்றோம் இல்லையா, செத்து போயிட்டாங்கிறது எப்படி வந்திருக்க? சத்து போயிடுத்து அப்படின்னு அர்த்தம். அந்த சத்து அப்படின்னு உள்ள ஆத்மா இருக்கே அது போயிடுத்துன்னா இனாட்டா அச்சித்தா ஜடமா உணர்ந்தே சரீரம். அப்ப எல்லாம் அப்படி ஜடம்தான், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதை பேசுற ஆத்மாதான் அதுக்கு வந்து ஒரு உயிரை கொடுக்கறது இல்லையா. அப்ப இந்த மாதிரி உள்ள புகுந்திருக்க லோகத்துல புகுந்திருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு விதமா சொல்றோம். உபநிஷத்துகள்ல ரொம்ப பிரபலமான ஒரு ஒரு விஷயம் சொல்லுவா, துவாசுபர்ணா சயுஜா காயோன்னு. சாக்ஷாத் பகவானே உத்தவனுக்கு பதினோராவது கந்தத்துல இதை சொல்ற. ஒரு மரம் இருக்கு, ஒரு பிப்பள மரம் இருக்கு, அந்த பிப்பள மரத்துல நிறைய பழங்கள்லாம் காய்ச்சிருக்கு. அந்த பிப்பள மரத்துல ரெண்டு பறவைகள் இருக்கு, அதுல ஒரு பறவை என்ன பண்றது, சாட்சியா சும்மா இருக்கு. இன்னொரு பறவை என்ன பண்றது, இந்த பழங்களை எல்லாம் கொத்தி சாப்பிடுறது. எந்த பறவை பழங்களை கொத்தி சாப்பிடுறதோ அதுக்கு சுகதுக்கங்கள் அனுபவம் ஏற்படுறது. எந்த ஒரு பறவை அதை இந்த பழங்கள் எல்லாம் ருச்சிக்காம சாட்சி மாத்திரமா உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கோ அதுக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, எப்பவுமே ஆனந்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்ப இந்த சரீரம் அப்படிங்கறதுல ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற ரெண்டு பறவை இருக்கு. இல்ல ஜீவாத்மா எப்படி இருக்கான் அப்படின்னா, அவன்தான் கர்ம கர்த்தாவாகவும் கர்ம பல போக்தாவாகவும் இருக்கான். பரமாத்மா எப்படி இருக்கான், சாட்சியா இருக்கான், கர்ம பல பிரதனா இருக்கான். இப்படி கீதையில சொல்லும் பொழுதும் பகவான் வந்து க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்னு பதிமூணாவது அத்தியாயம் இருக்கு இல்லையா, சொல்லும் பொழுது இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ர வித்ய விதீயதேன்னு, இந்த சரீரம் அப்படிங்கிறது க்ஷேத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ, இதுல க்ஷேத்ரஜன் சாபி மாம் வித்தி அப்படின்னு, நான் க்ஷேத்ரஜனாகவும் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனாலேயே இந்த இடத்துல பரமாத்மாவும் இருக்கான் ஜீவாத்மாவும் இருக்கான் அப்படின்னு ரெண்டு ஆத்மாவா இருக்கான்னு சொல்றோம் இல்லையா. இந்த இடத்துல யதா மகாந்தி பூதானிங்கிற விஷயத்துல இந்த பரமாத்மா ஜீவாத்மாவுடைய பிரவேசம் சொல்லப்படுறது. என்ன சொல்றது அப்படின்னா, யதா மகாந்தி பூதானி பூதேஷு உச்சாவசேஷ்வனும் பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி ததா தேஷு தேஷ்வம் அப்படின்னு சொன்னதுனால, மகா பஞ்ச மகாபூத்தங்கள் இருக்கே, இந்த மகாபூத்தங்கள் எப்படி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கள்லையும் பிரவேசிச்சிருக்குன்னு சொல்லலாம், பிரவேசிக்கல அப்படின்னு சொல்லலாமோ, அதே மாதிரி பகவான் சொல்றான் நானும் இந்த உலகத்துல பிரவேசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், பிரவேசிக்கல அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு. எப்படி அப்படின்னா, அந்த லோகத்தை நம்ம பார்த்தோமானால் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுமே பஞ்சபௌத்திகம் தான், பஞ்சபூதங்களால ஆயிருக்கு. இந்த உடம்ப நம்ம எடுத்துட்டாலே பஞ்சபூதங்களும் உடம்புலயே இருக்கு. இந்த இந்த தோல் மாம்சம் இல்ல எலும்பு இதெல்லாம் பிருத்திவி தத்துவம், பூமியோட தத்துவம், மண்ணோட தத்துவம் இல்லையா, அதோட அம்சமா இருக்கு. அதே மாதிரி இது உள்ள ஓடக்கூடிய ஒரு ரத்தம் இல்ல மலமூத்திரங்கள்லாம் சொல்றோமே, அந்த அதெல்லாம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் வந்து ஜலத்தோட ஒரு அம்சம். அதே மாதிரி நம்ம பிராணன் இருக்கே இது வாயுவோட அம்சம். சாப்பிட்டா ஜரிக்கிறது இல்லையா, அப்ப ஏதோ ஒரு அக்னி இருக்கு, பாடியில ஒரு ஹீட் இருக்கு, செத்து போயிட்டா அந்த ஹீட் போயிடாது, அந்த ஹீட் அப்படிங்கிறது அக்னியோட அம்சம். அதே மாதிரி நம்ம பாடியில அங்கங்க ஸ்பேசஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஆகாசத்துடைய அம்சம். இப்படி பஞ்சபூதங்களும் நமக்குள்ளேயே இருக்கு, நமக்குள்ள பஞ்சபூதங்கள் இருக்கு, நம்ம பஞ்சபூதங்கள் எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கறதுனால வெள்ள பஞ்சபூதங்கள் இல்லையா அப்படின்னா இருக்கு. வழக்கமா உள்ள இருக்குன்னா வெள்ளை இல்லை, வெள்ளை இருக்குன்னா உள்ள இல்லை அப்படிதானே இருக்கும். ஆனா இங்க எப்படி இருக்குன்னா வெள்ளையும் இருக்கு உள்ளயும் இருக்குங்கிறதுனால இங்க சொல்ற, நம்ம நம்ம உடம்புக்குள்ள பஞ்சபூதங்கள் இருக்கிறதுனால பஞ்சபூதங்களும் நமக்குள்ள பிரவேசிச்சிருக்குன்னு சொல்லலாம், இல்ல இதுக்கு வெள்ளையும் இருக்கு அப்படிங்கறதுனால பிரவேசிக்கல அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி பகவான் சொல்றான் நானும் இந்த இந்த லோகத்துக்குரிய வஸ்துக்கள்ல பிரவேசிச்சுக்கும் பிரவேசிச்சிருக்கேன், பிரவேசிக்கல அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு. பிரவேசம் அப்படிங்கிறது பரமாத்மாவுக்கு எப்படி ஏற்படுறது அப்படின்னா, முதலே சொன்னோம் இல்லையா, இதுக்கு இதுக்கு முதல் ரெண்டு ஸ்லோகத்துக்கு புரிஞ்சுட்டா இது புரிஞ்சு விடலாம். என்னன்னா காரிய காரியத்துல காரணமா பிரவேசம், காரியத்துல காரண பிரவேசம்னா என்ன அர்த்தம், சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா காரியம்ங்கிறது பானை, காரணம் அப்படிங்கிறது மண்ணு, மண்ணுக்கு பானைக்குள்ள எப்படி பிரவேசம், காசா அதுக்கு பிரவேசம், காரணமா பிரவேசம் இல்லையா. இப்ப பானையில மண்ணு இருக்கா அப்படின்னா மண்ணு மண்ணுதான் பானையாவே இருக்கு,
அப்ப மண்ணு இருக்கு இல்லையா அந்த மண்ணு தான பானையா ஆயிருக்கு அப்ப பானையில மண்ணு உள்ள இருக்கு அப்படின அர்த்தம் இல்ல ஆனா பானையாவே மண்ணு இருக்கு இல்லையா அந்த மாதிரி பிரவேசம்னு சொல்லலாம் ஆனா அது உள்ள இல்ல அப்படிங்கறனால பிரவேசிக்கல அப்படினும் சொல்லலாம் அந்த மாதிரி இங்க சொல்றா இந்த ஜகத்தாயே பகவான் தான் ஆயிருக்கான் அப்படிங்கறனால பிரவேசம் இருக்கு ஆனா பகவான் வந்து அதுக்கு ஒரு பிரவேசம் இல்ல அப்படினும் சொல்லலாம் ஏன் அப்படினா भगवान जगत आना जगत आम्मे जगत पड़ी अलसुद नादमा अर पादम सृष्टिया भगवान आयुकान मीति इन अल अभी प्रवेश अब இல்ல அந்தர்யாமியா பகவான் நிஜமாவே எல்லாருக்குள்ளேயும் பிரவேசிக்கிறதுனாலயும் சுர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு அப்படி அந்தர்யாமியா பகவான் உள்ள நுழையறதுனாலயும் பகவானுக்கு பிரவேசம் இருக்குன்னு சொல்லலாம் பகவான் சொல்றான் எல்லா வஸ்துக்குள்ளேயும் நான் காரணமாகவும் அந்தர்யாமியாகவும் நான் பிரவேசிச்சிருக்கேன் இந்த ஜகத்துல அப்படின்னு தத்ருதா சொல்றான் இது ஜீவாத்மா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஜீவனும் ஒரு ஒரு சரீரத்திலையும் ஒரு ஜீவன் ஹிருதய தேசத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறதால அதுக்கு பிரவேசம் ஆனா அந்த ஜீவன் சித்தா இருக்கிறதுனால சைத்தன்யமா இருக்கிறதுனால அது சரீரத்தோட தொடாம படாம இருக்கிறதுனால அதுக்கு பிரவேசம் இல்ல அப்படினும் சொல்லலாம் அப்படிங்கற சொல்றார் யதா மகாந்தி பூதானி பூதேஷு உச்சாவசேஷனு பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி தா தேஷு ரதேஷம் அப்படிங்கற விஷயங்களை சொல்லி பகவான் ஃபைனலா சொல்றான் ஏதாவதேவ ஜிஜ்ஞாஸ்யம் தத்துவ ஜிஜ்ஞாசு ஆத்மனஹ அன்வய வ்யதிரேகாப்யாம் யத்யா சர்வத்ர சர்வதா அன்வயம் அப்படின்னா காரணத்துல இருந்து காரியத்தோட உற்பத்தி அன்வயம் காரியம் காரணத்துல வந்து லயமாறுது அப்படிங்கிறது வெத்திரேகம் அப்படின்னு பேரு நம்ம திரும்ப திரும்ப சொல்ற அதேதான் காரண காரிய காரணத்துல இருந்து காரியம்னா சிருஷ்டி சொன்னோம் இல்லையா பகவான் பகவான் கிட்டே பரமாத்மா பரமாத்மா கிட்டே இருந்து மாய மாயையில இருந்து மகத்தத்துவம் மகத்தத்துன்னு அகங்காரம் அகங்காரத்துல இருந்து ஆகாசம் ஆகாசத்துல இருந்து வாயு வாயுல இருந்து அக்னி அக்னில இருந்து ஆபஹா பிருத்வி அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் சிருஷ்டி இது அன்மயம் வெதிரேகம் அப்படிங்கிறது ரிவர்ஸ் என்ன அப்படின்னா பிரளயம் நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா இந்த பூமி பூமி ஜலத்துல மூழ்கி போயிடுறது ஜலம் அக்னியில வறண்டு போயிடுறது அக்னி காத்துல லயிச்சு போயிடுறது அந்த காத்தானது ஆகாசத்துல லயிச்சு போயிடுறது ஆகாசம் போய் அகங்காரம் அகங்காரம் வந்து மகத்தத்துவம் வந்து மாயை மாயை கொண்டது பகவான் அப்படின்னு முடிஞ்சிடுறது பகவான் சொல்றான் நீ அன்மயமா பாரு வெத்திரேகமா பாரு எப்படி பார்த்தாலும் பகவான் முதல் ரெண்டு ஸ்லோகம் மூணு ஸ்லோகம் சொல்லியிருக்கானே அதுதான் இங்க வந்து சம்மரைஸ் பண்ணி சொல்றான் நீ எப்படி பார்த்தாலும் சிருஷ்டிக்கு முன்னாடி என்ன இருந்தது சிருஷ்டியா என்ன இருக்கு சிருஷ்டிக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாரு எது ஒண்ணு எப்பவுமே இருக்கோ சர்வத்ர சர்வதா அதை நீ என்ன தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளவுதான் உண்டு வேற ஒண்ணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல ஏதாவதேவ ஜிக்யாசியம் ஜிக்யாசு ஆத்மனகா இது எந்த வஸ்து எப்பவும் இருக்கு முன்னாடியும் இருக்கு அப்புறமாவும் இருக்கு எப்பவுமே இருக்குன்னு எது இருக்குன்னு பாத்துக்கோ அதை நீ தெரிஞ்சுட்டா போதும் அப்ப என்னன்னா அது ஒண்ணுதான் இருக்கு அதை பார்த்தா இருக்கிறது பிரம்மம் தான் இருக்கிறது பகவான் தான் அப்படின்னு பார்த்துட்டா மோக்ஷம் இல்ல அப்படின்னா சம்சாரம் இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது வேற ஒண்ணும் இல்ல இதுக்கு குருநாதர் அழகா சொல்வாரு திருவள்ளுவரோட வாக்கியம் மரத்தில் மறைந்தது மாமர மாமத யானை மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படின்னு ஒரு பெரிய மரத்தால ஒரு யானை பண்ணியிருக்கானா அது மரம்னு பார்த்தா அது மரம் அது யானைன்னு பார்த்தா யானை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிற பொறுத்து இருக்கு யானைன்னு பார்த்தா அந்த யானை மரத்தை மறைச்சு விடுறது மரம்னு நான் வஸ்துன்னு பாத்துட்டோமானா அந்த வஸ்து அப்படிங்கறது யானையை மறைச்சு விடுறது அப்ப ஜகத்து வந்து இப்ப எப்படி இருக்குன்னா பகவான மறைச்சு நம்ம ஜகத்தை பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஜகத்தை மறைச்சு பகவான பாத்துட்டோமானால ஜகத்து மறைஞ்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஏ தன்மதம் சமாதிஷ்ட பரமேண சமாதினா பவான் கல்ப விகல்பேஷு ந விமுக்யதி கர்ஹிசித் ரொம்ப பழைய பாட்டம் ஒண்ணு இருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு ஏ தன்மதம் மமாதிஷ்ட பரமேண சமாதினா அப்படின்னு மம மதம் இது என்னுடைய மதம் அப்படின்னு பகவான் சொல்றதா இருக்கு அது இன்னும் பொருந்தருது ஏன் அப்படின்னா சமாதிஷ்டங்கிறதும் சமாதினாவும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் வருதுனால பழைய பாட்டம் படி ஏ தன்மதம் மமாதிஷ்ட பரமேண சமாதினா பவான் கல்ப விகல்பேஷோ ந விமுக்யதி கர்ஹிசித் என்னால சொல்லப்பட்ட இந்த என் மதம் இருக்கே இந்த தத்துவங்கள் அவனுக்கு சொன்னனே பிரம்மா இதை நீ வந்து மனசுல வாங்கிக்கோ இது தெரிஞ்சு கொடுத்தா என்னன்னா எத்தனை சிருஷ்டி நீ பண்ணாலும் அந்த சிருஷ்டியில நீ மோகிக்க மாட்டே அப்படின்னு பகவான் இதுக்கு பலன் சதுஸ்லோகி பாகவதத்துக்கு பலன் என்னன்னா
இந்த தத்துவங்களை இந்த ஸ்லோகத்தை யார் தெரிஞ்சுக்கிறாளோ இந்த விஷயங்களை யார் புரிஞ்சுக்கிறாளோ அவர்களுக்கு ஜெகத்துல மோகமே ஏற்படாது மாயையில அவன் மாட்டிக்க மாட்டா அப்படிங்கறத அனுகிரகம் பண்றார் பகவான். இப்படியா ரொம்ப அதி ஆச்சரியமா சித்தஸ்லோகி இது வந்து நான் அது ரொம்ப சங்கிப்தமா சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் வச்சுண்டு சித்தாந்தங்கள் பண்ணியிருக்கான். இதுக்கு பூர்வபக்ஷங்களும் அதுக்கு பதில்களும் திரும்பி அதே ஒரு கேள்வியும் பதிலும் அப்படி அத்தனை சித்தாந்தங்கள் இதுல இருந்து பண்ண முடியும். அவ்வளவு ரொம்ப ஒரு ஆழமான கருத்துக்களும் தத்துவங்களும் விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு நாலு ஸ்லோகங்கள். இதுல நமக்கு ஜென்ரலா புரியறதுக்கு ஒரு விஷயம் பாகவதம் படிக்கும்போது இந்த பகவான் சொல்றத ஒரு மேலோட்டமா ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ஸா மகான்கள் சொல்றாளோ அதை மட்டும் நம்ம இங்க பாத்துருக்கோமே தவிர உள்ள அனாலிசிஸ் நம்ம இங்க பாக்கல. இது இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுட்டாலே நமக்கு பின் பின்ன போற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஈஸ்வரன் இருக்கான், ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது பிரம்மஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபம், ஜீவனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது சைத்தன்ய ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம், ஜீவ ஈஸ்வர அப்படிங்கறது அபேதம் அப்படிங்கறது எப்பனா ஸ்வரூபத்தா மட்டும்தான் அபேதம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஜீவன் அப்படிங்கிறவன் ஈஸ்வரனுடைய அம்சமா இருக்கான், அந்த ஈஸ்வரனுடைய சக்தி அப்படிங்கிறது தான் மாயை. இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது, வேற ஒண்ணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கறத பகவான் சொல்லி இத தெரிஞ்சுட்டாலே யாரும் மாயையில பிடிக்க மாட்டா அப்படின்னு சொன்னார். இது தெரிஞ்சுட்டு மேல பிரம்மதேவர் சிருஷ்டி காரியங்கள்லாம் பண்ணார் அப்படிங்கறத திரும்பி சுக்கர் வந்து அஞ்சாவது அத்தியாயத்துல சொன்னார் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் சொல்றார். நாரதருக்கு இதெல்லாம் சொன்னார், நாரதர் பேத வியாசருக்கு சொன்னார். அப்படி பாகவதம் ஏற்பட்டது. அந்த பாகவதத்தை உனக்கு நான் சொல்றேன் பரீட்சித்து, அந்த பாகவதம் அப்படிங்கிறதும் நீ வந்து மத்த கேள்விலாம் கேட்ட இல்லையா கல்பங்கள் எல்லாம் பத்தி, அதெல்லாம் சேர்த்து நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்த பூர்த்தியான அத்தியாயம் அந்த அத்தியாயத்துல பாகவதனுடைய 10 லட்சணங்களை எடுத்து சொல்றார். அத்த சர்கோ விசர்கஷ்ச ஸ்தானம் போஷணமூதய மன்மந்தர ஈசானுகதா நிரோத முக்தி ஆசய அப்படின்னு வழக்கமா புராணங்கள் அப்படின்னா 5 லட்சணங்கள் இருக்கும், ஆனா மகாபுராணம் சொல்லும் போது தச லட்சணம் உண்டு. அந்த 10 லட்சத்தை சொல்றார். சர்க்கம் அப்படின்னா பகவான் நேரடியா பண்ற சிருஷ்டி, பார்த்தோம் இல்லையா மகா பஞ்ச மகாபூதங்கள் சிருஷ்டி எல்லாம் சொல்லுவோமே அதெல்லாம் சர்க்கம். பிரம்மா பின்னாடி பண்ண சிருஷ்டிகள் எல்லாம் அது விசர்க்கம். ஸ்தானம் அப்படிங்கிறது இதெல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டு பகவான் வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கான் இல்லையா, அந்த விஜயம் அதாவது அவனோட கண்ட்ரோல்ல இருக்கு பத்தியாடா, அதுதான் வந்து ஸ்தானம் ஸ்திதி அப்படிங்கிறது. போஷணம்ங்கிறது போஷணத்தை அனுகிரகம்னு சொல்றார் ஸ்ரீதராச்சாரியர். ஏன் அப்படின்னா பகவானுடைய ஹிருதயமா இருக்கு போஷணம். பகவான் வந்து எப்படி நம்மள எல்லாம் போஷிக்கிறான், ஸ்திதி அப்படிங்கிறது நிலையில இருக்கிறது, நம்மள எப்படி போஷிக்கிறான் அப்படிங்கிறது போஷணம் அவன் அனுகிரகம். ஊதயா அப்படிங்கிறது கர்ம வாசனைகள், நம்மளுடைய வாசனைகள் பல பல கோடி ஜென்மங்கள் நம்ம பண்ண கர்மாக்கள், அதனால நமக்கு ஏற்படக்கூடிய லேட்டன்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஒரு உள்ள வாசனைகள் இருக்கு இல்லையா, அதனாலதான் நமக்கு இந்த ஜென்மம் எல்லாம் ஏற்படுறது. அது அந்த விஷயங்கள். மன்வந்தரம் அப்படின்னு மனுக்கள்லாம் எப்படி வந்தா, மன்வந்தரங்கள்லாம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள். ஈஷானு கதா அப்படின்னு பகவானுடைய அவதாரங்கள், சாதுக்களுடைய ஒரு அவதாரங்கள், அந்த விஷயங்கள். நிரோதகா அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் எப்படி கடைசியில ஒடுங்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு பிரளயம், அந்த நிரோதம். முக்தி அப்படிங்கிறது இந்த சரீரம் நான் இல்லை அப்படிங்கிற ஆத்மஸ்வரூபத்தை ஒரு ஜீவன் தெரிஞ்சுக்கிறது விஷயம். முக்தி. ஆசையா அப்படிங்கிறது கிருஷ்ணன், கடைசியா ஆசிரியிக்க வேண்டியது அந்த பிரம்மஸ்வரூபம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு சொல்லக்கூடிய அந்த பகவான். இந்த 10 விஷயங்களையும் இந்த பாகவதத்துல வந்து டிஸ்கஸ் பண்றதுனால இதுக்கு தச லட்சணங்கள் உள்ள ஒரு புராணம் அப்படின்னு சொல்றோம். மேல சுக்கர் திரும்பி ஒரு எப்படி பகவான் வந்து இந்த சிருஷ்டிய பண்ணாங்க திரும்பி சொல்ற, 3 வாட்டி இங்கேயே சொல்ற, இந்த 2வது ஸ்கந்தத்திலேயே திரும்பி சொல்ற, அண்டம் எப்படி ஏற்பட்டது, ஜெகதண்டம்ங்கிறது எப்படி ஏற்பட்டது, அதுல இருந்து விராட் புருஷன் எப்படி ஏற்பட்டான், அதுக்கப்புறம் சிருஷ்டிகள்லாம் எப்படி நடந்ததுன்னு எல்லாம் சொல்லி அதுக்கு மேல பத்மகல்பத்தை நான் அவருக்கு விஸ்தாரமா சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது, அப்ப இந்த இடத்துல சௌனகாதி ரிஷிகள்லாம் சூத்தரை பார்த்து எங்களுக்கு நீங்க விதுரர் வந்து மைத்ரேயரை சந்திச்ச விஷயங்கள்லாம் நீங்க எனக்கு சொல்லணும் அப்படிங்கறத முன்னாடி சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு கேள்வி கேட்க உடனே அவர் சொன்னார். பரீட்சித்தும் இந்த கேள்வியை கேட்டான், சுகர் அதனால அந்த விஷயத்த சொன்னார் அப்படிங்கறத மேல உங்களுக்கு விதுர மைத்ரேய சம்பாதம் எப்படி ஏற்பட்டதுங்கிறத சொல்றோம்னு சொல்லி இதை முடிக்க 3வது ஸ்கந்தம் தொடங்க போறது. இந்த 3வது ஸ்கந்தத்துல முதல்ல விதுர உத்தவ சம்பாதம் வருது, அதுக்கப்புறமா 5வது அத்தியாயத்துல இருந்து விதுர மைத்ரேய சம்பாதமா இது மாறது பாகவதம். சுக்கர் தான் சொல்றா பரீட்சத்துக்கு, ஆனா அது விதுர மைத்ரேய சம்பாதமாவே சொல்ல போறார். அடுத்த 2 ஸ்கந்தங்கள் வரைக்கும் அப்படிதான் இருக்க போறது. இந்த இன்றைய தினம் இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு சதுஸ்லோகி பாகவத்தை பகவானுடைய கிருப்பையினாலையும் குருவது கிருப்பையினாலையும் யதாசக்தி நம்ம அனுபவிச்சுட்டோம். இதுக்கு மேல அடுத்த வாரம் பகவத் கிருப்பையால நம்ம 3வது ஸ்கந்தத்தை ஆரம்பிக்க போறோம். க
कायेन वाचा मनसेन्द्रियै वा बुद्ध्यात्मना वा प्रकृतेः स्वभावात् करोमि यत्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय। राधे राधे।